இப்போது இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுங்க, எஃப்ஐஆர் கொடுங்க. அதே மாதிரி ஜானகி சீதாராமன் இப்போ வந்து உள்ள மூச்சை கடந்து, இது உடம்பை கடந்தீங்க, மூச்சை கடந்தீங்க, டிட்டாச் ஆச்சு, அது ரெண்டும் நீங்கள் இல்லை. இப்போ மூணாவதாக இருக்கிற எண்ணங்கள் நீங்களா, என்ன ஆச்சுங்க சொல்லுங்கள். மௌனமா இருந்து சாமிஜி, பெரும்பாலும் மௌனமா வந்தது எண்ணங்கள் வரும்போது மறுபடியும் இது இல்ல மௌனம்தான் சொரூபம் அப்படின்னு அதுல போய் கவனம் போச்சு, திருப்பி அந்த மௌனத்திலேயே இருந்தது. இருந்தது. இதுதான் நீங்க திருப்பி திருப்பி அந்த இடம் வந்து எண்ணங்களால் சூழப்படக்கூடாது, அது அந்த இதெல்லாம் சொரூபம் இருக்கிற இடம். பிறப்பும் இறப்பும் வந்து அங்கதான் ஜனிக்கிறது, எண்ணங்களால பிறப்பு ஜனிக்கிறது. பிறந்த எண்ணம் வந்து பிராண இயக்கங்களை உற்பத்தி பண்ணி உடம்போடையும் பிராண இயக்கங்களோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு உலக விஷயங்களோட விறுவிறு விறுவிறுன்னு பாயுது, கந்தர்கோளம் நடந்துடுறது அங்கே. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த எண்ணங்கள் வரும்பொழுது அதை கொஞ்சம் தீவிர சாதகமாக எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா, எண்ணங்கள் ஓவர் பவர் பண்ணுறதுன்னா என்ன நினச்சிக்கோங்க, எல்லா இடத்துலையும் வந்து என்ன பரிபூர்ணமாக நினச்சிக்கோங்க. உடனே அந்த என்ன இருக்கிறது ஒரு ஆன்மா தான், ஆன்மா குரு தெய்வம் எல்லாம் ஒரே இதுதான். அது உங்ககிட்டயே இருக்கிறதும் அதுதான், ஆன்மா குரு தெய்வம் மூணுமா தான் உங்க சுரூபமும் இருக்கு. ஸோ உங்களால பலம் இல்லை, என்னுடைய எண்ணங்களை என்னால் தீர்க்க முடியல, மௌனத்தை ஒரு நிமிஷம் இருங்க, யாரா இருந்தாலும் என்னால் இதை விஸ்டாண்ட் பண்ண முடியல, எண்ணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, உடனே ஏர்னஸ்ட்லி ப்ரே சப்மிட், ஐயா நீங்க பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எண்ணத்தையே அப்படியே அப்படி சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா அப்படிதான் சரண்டர் மூலமாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு படியாக கடக்கணும். இது உள்ள தான் ஓயாமல் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு வேலைகள் தடை அல்ல, எல்லா வேலைகளையும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுங்க. வேலைகள் கை கால் பண்ண போகிறது, அற்புதமாக பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா உள்ளே நிற்கிறவா தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை பண்ணுவா, இங்கேயும் விட்டுற மாட்டா, பால் காஞ்சி அப்படியே பொங்கி வந்துடாது. அந்த மாதிரி வந்து பேச்சோ அனாவசியமாக பேசிட மாட்டோம் யாருக்கிட்டையும், உள்ள சாதகம் பண்ணிகிட்டே வாழலாம் எல்லாத்துலேயும், சரியா? அதனால தைரியமாக பண்ணுங்க, கவலை அதைரியப்படாதீங்க, தைரியமாக இருங்க, தினம் நம்ம சந்திப்போம். சொல்லுங்க அடுத்தது சுப்பிரமணி. மௌனம்தான் சாமி, மௌனமா தான் இருந்தது, எந்த எண்ணம் வரல, மௌனம் இருந்தது இல்ல, எண்ணம் வரல இல்ல, எண்ணமே இல்ல, அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆமா அவ்வளவே தான். இந்த இப்ப வந்து நீங்க வந்து ஜஸ்ட் மூணு இதுல டிட்டாச் ஆயிட்டீங்க, மனத்திலையும். அதாவது இப்ப ஆக்சுவலா பேச்ச கடக்கிறதுக்கு இதை தவிர உலோகத்துல ஒரு உபாயம் இல்லை, மனத்தெல்லாம் அடக்க முடியாது. அது ஒரு பெரிய மயக்க சக்தி, மாயாஜால சக்தி, நாமாக நம்மையும் பிரபஞ்சத்தையும் ஒரு சேர பிறக்க வைக்கும் சக்தி. நம்ம எதுக்குங்க தினம் தினம் இந்த நனவு நிலை வாழ்க்கையில வந்து உருளணும் இந்த உலகத்துல, எண்ணங்களாலையும் எடை போட்டும் நல்லது கெட்டது சொல்லிக்கிட்டு, சரி தவறு சொல்லிக்கிட்டு, மேன்மை கீழ்மை சொல்லிக்கிட்டு, ஆளா இருந்துக்கிட்டு, இப்படி எல்லாம் ஒன்றும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லையே. அந்த ஆள் விவகரிக்கும் களமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, அவனும் இல்லை, அவனுடைய மன இயக்கங்களும் இல்லை, அஞ்சு கோஷ இயக்கங்கள் இல்லை, சகஜமாக ஒரு பெரிய பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இல்லை. அதனால வந்து எண்ணங்கள் ஒடுங்கி ஆக்சுவலா இனிமேலாம் வந்து அற்புதமா இருக்கும். அந்த இடம்லாம் வந்து நான்காவது நிலையான உள்கடந்த கடவுள் தன்மை. அந்த சைலன்ஸ் வந்து நோபல் சைலன்ஸ், உன்னதமான மகா மௌனம், பரம்பொருள் மௌனம். இது பேர் மகா யோகம். பகவான் சொல்றது வந்து பகவானோட பணிதான் நம்மளுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. மகா யோகம் இது, எந்த தனி யோகம் கிடையாது. அங்க வந்து எண்ணம் வந்ததுன்னா நீங்க அதுக்கு முன்னாடி சுஃப்டா இருக்கணும், அந்த அலர்ட்னஸ் அங்க விட்டுறக்கூடாது, சரியா? அற்புதமா பண்ணீங்க சம்பத்குமார். அதாவது முக்கியம்ல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அந்த வைப்ரேஷனை சுத்தி ஒரு ஆனந்தமா இருக்கு. வேற ஏதோ பயிற்சி போயிட்டு வந்திருக்கீங்க, அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது, புரியுதா? ஏற்கனவே என்னவோ பயிற்சி பண்ணிருக்கீங்க, அதனுடைய நினைவூட்டல் தான் இதெல்லாம். இந்த மாதிரி இத போய் நீங்க ஆனந்தம் நீங்க திருப்பி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அது சொல்லிட்டு அடிக்கும். உண்மையில எந்த ஆனந்தமும் மண்டை உச்சிலையும் கிடையாது, மண்டைக்குள்ளேயும் கிடையாது. உடம்பு சம்பந்தப்பட்டு ஏங்க உடம்பு டிட்டாச் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் லெவல்லையே உடம்பை டிட்டாச் பண்ணிட்டோம், அப்புறம் பிராண இயக்கங்களா இருக்கிற வென்டிலேட்டரே டிட்டாச் பண்ணிட்டோம், இன்னும் மூணாவது லெவல்ல வந்து மண்டைக்குள்ள எனக்கு என்னமோ இன்பமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடம்புக்கு போய் நிக்கிறீங்க திருப்பி, புரியுதா? தயவு செஞ்சு இதை மாத்திரம் பண்ணுங்க.
இதெல்லாம் கலப்பு, பழைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை வந்து ஆட்படுத்துது, தோய வைக்குது. இது வந்து வேண்டாம், புரியுதுங்களா? உடம்ப சார்பு பண்ணி கொடுத்த பயிற்சிகள் எதையோ நீங்க அட்டன் பண்ணிருக்கிறதுனால இன்னைக்கு பண்றீங்க இத. அது ஞாபகம் வந்து அதுதான் வந்து உட்காருது உள்ள. இப்படிதான் நம்மளுடைய என்ன பண்றது, உணர்ந்திருந்தா இது மண்ட உச்சிக்குள்ள கிடைக்கிற ஆனந்தம் இல்ல, புருவ மத்தியில கிடைக்கிற ஆனந்தம் இல்ல, வேற எங்கேயும் உடம்புக்குள்ள விழிப்பு நிலையில நனவு நிலையில ஆனந்தமே இல்லை. குடிக்கிறவன் வந்து இப்படிதான் மண்ட உச்சி இல்ல, உடம்பே மறந்து கிடக்கான், உடம்ப மறக்கிறதுக்கு குடிக்கிறான். அது எப்படி ஆன்மீகமாகும்? தலைக்குள்ள என்னமோ சகசரார மொட்டு மலர்ந்ததா உங்களுக்கு? நான் தப்பா கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு உடம்போட இணைப்பு பண்ணிக்காதீங்க. மூன்றுத்தையுமே கடக்கிறோம் நம்ம, நனவு நிலை மாத்திரம் இல்ல. அடிப்படையா வந்து ஆன்ம ஞானமோ முக்தியோ அந்த பிரம்மானந்த சுகமோ பரம்பொருள் ஞான சுகமோ முக்தி சுகமோ வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது அல்ல. ஆழ்ந்த உறக்கத்தை விட மென்மையா இருக்கும். ஏன்னா தூங்க மாட்டோம் நம்ம, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவோம். இது பியூர் சயின்ஸ், அது நெசையன்ஸ், அறியாமை. நான் சொல்லித்தான் தீரணும். அதனால வந்து தயவு செஞ்சு பழைய பிராக்டிசஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். முதலே சொன்னீங்க அப்பவே வந்து அது சரி கிடையாது, எனக்கு இங்கேருந்து இங்கே அப்படின்னீங்க. அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஏதோ மெத்தடு மூலமாக அவர்கள் சொல்லி கொடுத்தது. ஆக்ஞா சக்கரம், அப்புறம் சகசிரார தளம், அப்புறம் மேலே தாமர மலர்து, இதெல்லாம் லிங்க்டு அசோசியேட்டட் ஞாபகங்கள். இந்த ஞாபகங்களில் தான் நீங்கள் இருந்தீங்களே தவிர தூய மௌனத்துக்கே நீங்கள் டச் பண்ணலை, முதல்ல கூட டச் பண்ணல. இது சொல்லித்தான் நான் தீரணும், சரியா? ஓகே ஸ்ரீதரன், நீங்க மௌனமா இருந்தது. அப்ப அந்த மௌனம் தான் நாடி உண்மை சுரூபம், இந்த அச்சலம் தான் சகஜ நிலை அப்படிங்கிறது வார்த்தையா வரணுமா அப்படின்னு கொஞ்சம் தடுமாறிச்சாங்க. ஒரு விருந்துக்கு போயிட்டு வந்ததை நினைச்சுப்பீங்கல்ல கிளியரா விஜுவலா, அதே போல அந்த ஃபீலிங்கையே வந்து நேர உள்ள வந்து உள்கடந்த மௌனமே நானின் உண்மை சுரூபம்னு நினைப்பு, ஃபீலோட நினைப்பு, உணர்ச்சி மயமான நினைப்பு. இப்போ நம்ம சாதிக்க ஆசைப்படுறது எல்லாமே உணர்ச்சி மயமா நினைக்கிறதுனால தான் அந்த எண்ணம் வந்து வெளியில போய் அந்த மாதிரி செயல்கள் செய்பவராக நம்மளை மாற்றி உடலாக நம்ம இன்பங்களை அடைபவராக எல்லாம் பண்ணுது. கரெக்டா? உடலால வெற்றி பெறுகின்றோம், உடலால இன்பத்தை அனுபவிக்கின்றோம், உடலால துக்கத்தை தவிர்க்கணும் அப்படின்லாம் ஏதோ சாதிப்பவர்கள் போல உடம்புக்கெல்லாம் கிரெடிட் போய் சேருது. உடலே கிடையாது, எல்லாமுமே ஆன்ம பொருளாகவே இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆன்ம பொருளுக்கு அந்நியமா ஒரு நிகழ்வு கூட இல்லை, கண்ணாடிக்குள்ள தெரிகிற பிரதிபிம்பங்கள் தான் பிரபஞ்சத்தோட சித்து நம்பளும். இதுதான் அடிப்படை உண்மை. அதனால அந்த ஃபீலோட பாவியுங்க, சரிங்களா? ஃபீல் இருக்குது, அதை விட இத நம்ம நினைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. அதாவது அப்படியே இருந்துடலாமு தோணுது. சரி, இல்ல எண்ணங்கள் வந்துதான் அவ்வளவுதான், அப்பதான் அது பேர் மௌனம். உங்களுக்கு சொல்ல தெரியல, அவ்வளவுதான், அப்படிதான் எடுத்துக்கணும், புரியுதா? இப்ப எப்படி இருக்கீங்க, எழுந்த உடனே ஜம்மன் இருக்கீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கரெக்டா பண்ணிருக்கீங்க, ஆனா சொல்ல தெரியல, அவ்வளவுதான். ரங்கதுரை, நீங்க பண்ணீங்களா? நான் பண்ணேன். ஒரு பேரமே நம்ம சொரூபம் அப்படின்ற ஃபீல்ல போன உடனே அப்படியே நல்லா என்னது தூங்குற மாதிரியே இருக்கு. ஆமா, ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியே தலை லைட்டா சாயும் போது திருப்பி மௌனமே நம்பர். அப்போ அதெல்லாம் மட்டும் ஆக்சுவலா வர பிடிக்காது. இதுதான் வந்து தூங்காமல் தூங்கி ஆன்ம சுகம். இது ஆக்சுவலா சப்போஸ் வந்து இது ஆன்ம சுகம்னு உணரப்படாமல் ரொம்ப மயக்கமா இருந்ததுன்னா பக்கத்திலேயே தலகணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேஜ்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கூட சொல்றேன், சப்போஸ் மூச்சை பார்க்கும் பொழுதே ரொம்ப என்ன, இதெல்லாம் புதுசு, உலகம் சொல்லாதது, அங்க இருப்பது ஆன்ம பொருள்ன்றது உலகம் சொல்லவே இல்லை. அதாவதுங்க மொத்த உலகமுமே ஒரு கண்ணாடிக்குள்ள பிரதிபிம்பம் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்,
நம்மளையும் சேர்த்து உங்களுக்கு இப்ப நீங்க நீங்க பண்ற தியானத்தையும் சேர்த்து அந்த உணர்ச்சியும் சேர்த்து மனிதர்கள் எல்லாரும் பண நாட்டம் பொருள் நாட்டம் எல்லாம் அலையிறது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ஷனா ஒரு கண்ணாடிக்குள்ள நடந்தா அப்படி இருக்கும். அப்படி ஆன்ம பொருள் சூழ பெற்று ஆன்ம பொருளே தனித்தனி உணர்ச்சிகளாகவும் உணரப்படாமல் பிரிந்து பிரிந்து ஒவ்வொரு செகண்டும் போயிட்டு இருக்கு. நம்ம பிரியல, நம்ம உள்ள திரும்பி வரோம், நம்ம வேகமா வந்து அதுக்குள்ள வந்து தன்னங்களா நம்மள அர்ப்பணம் பண்றோம். அதனால தூக்கம் போலதான் இருக்கும். முதல்ல மூச்சை கவனிக்கும் போது தூக்கம் போல இருந்து நீங்களும் ஏற்கனவே நிறைய வேலைகள்லாம் பண்ணி அதை கூட தாங்க முடியாம தலை சுத்திச்சுன்னா பக்கத்துல தலகாணி வச்சுங்க, உடனே தூங்கிடுங்க, உடனே படுத்து தூங்கிடுங்க. அரை மணி நேரம் தூங்கிங்களோ ரெண்டு மணி நேரம் தூங்கிங்களோ நல்ல தூக்கமாக இருக்கும். இந்த நிலைக்குள்ள எங்க படுத்தாலும் கூட நல்லா இருக்கும். படுக்காம பண்ணீங்கன்னா உங்களுக்கு அறியாம அறியோட விலகும். பொய் வந்து பொய்யாகவே வந்து பேச்சு வராது. இனிமே வந்து உள்ள வந்து உங்களால வந்து அனாவசியமா வந்து ஒரு தாட்டை என்டர்டெயினே பண்ண முடியாது, ஒரு கவலையை பட முடியாது, ஒரு எதிர்பார்ப்பா மாற முடியாது. உங்களை ஒரு ஆளாவே மாத்தாது ஒரு எண்ணம். உங்க உடம்ப ஆல்ரெடி டிட்டாச் ஆயிருக்கு. சோ உடம்பா இருக்கிற ஆளா இனிமே உங்களுக்கு யோசனை வராது. நம்ம ஒவ்வொரு போகியா கம்பார்ட்மெண்ட் எல்லாம் இது பண்ணி டிட்டாச் பண்ணிட்டு நேர என்ஜின் போல தானே சுய ஒளியாக சுய அறிவாக சுய இருப்பாக இருக்கும் அந்த பொருளை நோக்கி பயணிக்கின்றோம். உள் தீர்த்த யாத்திரை இது. இன்ஸ்டன்ட் தான், நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நீங்க கடையில போய் ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இது அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் ஆகி நிஜமாக நடக்கும். கஸ்டமைஸ் ஆயிடும் உங்களுக்குள்ள. ரொம்ப இன்டென்ஸ் சப்ஜெக்டிவிட்டி, ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இதெல்லாம் நம்மளா வந்து பிரிஞ்சு பிரதிபலிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள ஒவ்வொரு நானும் தான் வந்து எண்ணமாக இருக்கின்றதே தவிர அந்த எண்ணத்தை நீங்க சீரியஸா வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அந்த பார்வை இப்படி திருப்பி உள்ள அந்த மனமாக மூன்றாவது படிக்கட்டில் இருக்கும் மனோமய கோஷாவாக எண்ண ஓட்டங்களாக இருக்கும் ஒலிகளாக இருக்கும். பிரபஞ்சமே ஒலியா இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஊடகமே தாட்டு தான். ஐயோ எனக்கு பணம் வரலன்ற கவலை வந்து தாட்டு, ஐயோ என்ன ஆரோக்கியம் இப்படி ஆயிடுதுன்றது தாட்டு, உயிர் போறதுன்றது கூட தாட்டு. தாட்டு இல்லைன்னா உயிர் போறதும் கிடையாது வர்றதும் கிடையாது, எல்லாமே தாட்டு. மனமே பிரபஞ்சம், மனப்பிரபஞ்சம் இது. அப்படி அது வந்து கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி விளையாடுது, அதுவும் உண்மை. பகவான் கிட்ட போய் கேட்கிறாங்க, ரமண மகர்ஷி கிட்ட யாரு கேட்கிறாரு, யோகானந்த பரமஹம்சர், ஆட்டோபயோகிராபியா யோகி எழுதினவர், இந்த கிரியா யோகா மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் அவர். அவர் போய் கேட்கிறார், இந்த மாதிரி உலகத்துல அப்போ வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி யுத்தங்களும் ஆப்பிரிக்கால ஃபேமினும் இங்கே பிளேகு கால்ரான்னு எல்லா நாடுகள்லையும் விதவிதமான வியாதிகள், நாடு பிடிக்கும் ஆசைகள், ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஆசைகள், ஆண்டான் அடிமைன்லாம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இது என்ன கொடுமை, இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பாரான்னு கேட்கும்போது அவரை நீ க்வெஸ்சன் படுறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு பகவான். அவரா பண்றாரு இப்போ, நம்மளுக்கு தெரியுதா இல்லையா, ஆட்டோமேட்டடா இது மூச்சு போயின்னு வந்திருந்தது. அவர் பண்றாரு நம்ம பண்ணிக்கிறோமா, நம்ம தாட் இல்ல உட்காந்துட்டு அது ஆசைக்கோசரம் வெயிட் பண்ணு, வா 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 சீக்கிரம் மூச்சு பாக்குறத விட்டுட்டு கை கரியமா எழுந்து கிளம்பி ஓடு 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 ஓடுன்னு உடம்ப துரத்த போகுது. பிராணமய கோஷாவும் அன்னமய கோஷாவும் உலகத்துல ஏதோ ஒரு நாட்டை தங்க வச்சு நாய் போல நம்மளை அலைய வைக்க போகிறது மனம் தானே, எண்ணங்கள் தானே, எல்லாமே ஊடகம் எண்ணம் தானே. இந்த உலகத்துல இலக்கியம் எல்லா சகலமும் புராணங்கள் அட்வைஸ் எல்லாமுமே மொழி தானே. அந்த மொழியே ஆக்சுவலா நம்மளுடைய சுபாவம் கிடையாதே, இது பேர் நாகரிகமா? மௌனம் தான் உச்ச நாகரிகம், நம்மளுடைய சுரூபமே மௌனம். அதனால உங்களுக்கு வந்தது வந்து மிக மிக அற்புதமான நிலை, அது தூக்கம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பழகலை, பழக பழக என்ன ஆகும், நல்லா திட்டமா ஒரு எண்ணம் இல்லாம பேசாம இருப்பீங்க. உங்களுக்கும் மூணு வயசு குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்காது, ஆனா மூணு வயசு குழந்தை அஞ்ஞானத்துல இருக்கு, அதுக்கு இன்னும் ஈகோவே வரல, அதனால தாட்ஸ் இல்லை, தாட்ஸ் இல்லாதனால சாந்தமா இருக்கு, உடம்பும் சாந்தமா இருக்கும், எல்லா கோஷங்களும் சாந்தமா இருக்கும். என்ன நான் இல்லைன்னாலே சாதாரண அஞ்சடி மிருகமே சாந்தமா இருக்குல்ல, ஒரு புலியினோட கண்ணு கூட வந்து சாந்தமா இருக்கும் பாத்தீங்கன்னா. நம்மளுக்கு தான் அது துஷ்டம் இருக்கும் பேர் கொடுத்துருக்கோம், அது இயற்கையா சுபாவத்துல சாந்தமா தான் இருக்கும். என்ன உள்ள நாட்டம் கிடையாது, தனித்த நாட்டம் கிடையாது, அதனுடைய வாழ்வு வந்து இறை கொன்று சாப்பிடணும் அது, அவ்வளவுதான். பசுவுக்கும் அப்படிதான் இருக்கும், கண்ணு சாந்தமா இருக்கும். யாரு? நானு ரங்கத்துறை. எனக்கு
அப்படியே அந்த தூக்கம் மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு தாட் அப்படி ஊதுவத்து மாதிரி எழுந்து போச்சு. போகும்போது உடனே எனக்கு ஏதோ ஒரு ஏதோ வாக்கியம் சொல்லணும்னு சொன்னீங்களேன்னு மௌனம்னு ஏதோ ஒரு வாக்கியம் அதுவும் வாடாம போ அப்படின்னு விட்டேன். ஆனா மௌனம் அதுவும் வாடாம போன்ற அளவுக்கு மௌனம் வந்து இழுத்துது. ஆமா அது சொரூபம். ஆமா சொரூபம்ன்றதுக்கு அர்த்தமே அதுதான். வேண்டாம் உங்களுக்கு இனிமே எல்லாம் வந்து யோசிப்பவனை வந்து போறப்ப எனக்கு இதுவும் வேண்டாம். யூ நீட் நாட் ஹெல்ப் மீ பை திங்கிங் பிளானிங் அகெட் ரிஹர்சல் டூயிங் ரிஹர்சல்ஸ் லாட் ஆஃப் ரிஹர்சல்ஸ் நோ நோ டு திங்கிங். இதை தவிர மார்க்கம் இல்லை. என்ன எண்ணங்கள் நமது சொரூபம் அன்று சொரூபம் அதுவா இருந்தது. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். இதே மனம் இருந்தாகணும் என்ன ரூபத்துல. இதற்கெல்லாம் தலைவனை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? அடுத்த ஸ்டெப் இந்த ஃபைனல் ஃபைனல் ஸ்டெப். கண்ணதாசன் இப்பதான் வந்தீங்களா நீங்க? சரி பரவாயில்ல. இப்ப வந்து இந்த இந்த தேர்ட் ஸ்டெப்ல கலந்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப வந்து ரொம்ப டீட்டெயிலா போயிட்டு இருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பி த சத்தியயுகம் தட் இஸ் கெட்டிங் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட். உள்ளமே உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கா இப்ப உள்ள திகழ போறதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். We will go back to the slide. சரியா? இப்ப வந்து உள்ள வந்து மௌனி நீங்க கரெக்டா? உள்ள உங்க சொரூபம் என்ன? அந்த உடல் கிடையாது. பிராண இயக்கங்கள் உடலை இயக்கும் பிராண இயக்கங்கள் கிடையாது. அதை விட சூக்ஷமமா இருக்கிற பிராண இயக்கங்கள் கிடையாது. இந்த பிராண இயக்கங்களாகவும் உடலாகவும் உலக விவகாரங்களாகவும் உங்களை வயாமல் மூன்று நிலைகளில் அலைக்கழித்துக் கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்கள் கிடையாது. உங்களுடைய சொரூபம் வந்து இந்த மூன்று கோஷத்தை கடந்த மௌனி மௌனம். திருப்பி இந்த மௌனத்துக்கு என்ன பேஸ்? ஏன் அது மௌனமா இல்லாமல் எண்ணமயமாக இருந்தது? எல்லாவற்றிற்கும் மனிதனிடம் இருக்கும் ஒரே ஒரு ஊடகம் வந்து எண்ணம். எண்ணம் மொழியாதான் அவன் வந்து தன்னுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துறான், பண்பாடை வெளிப்படுத்துறான், மொழியில அற்புதமான கவிதைகளை இயற்றுகின்றான், மேன்மையும் கீழ்மையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கின்றான். இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் வார்த்தைகள் வந்து இன்னும் வடிவமைத்து இதுலேருந்து இதுக்கு போக முடியும் சொல்லுது. பட் வார்த்தைகளை பொய்கள் ஈவன் இரட்டை உணர்ச்சிகள் கூட பொய்கள்ன்றது அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? ஒரு உணர்ச்சி கூட கிடையாதுப்பா. நீ பிறந்தவன் உணர்ச்சி கூட ஆழ்ந்த உறக்கத்தில் கிடையாதுப்பா. அப்படி இருக்கும்போது இங்க எழுந்துன்றது ஒரு திருப்தி உணர்ச்சியோ கோப உணர்ச்சியோ வெறுப்பு உணர்ச்சியோ சலிப்பு உணர்ச்சியோ எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஸோ இதுவும் அடிப்படையில் கிடையாது. அதனால இப்ப அடுத்த ஸ்டெப் இப்ப ஸ்லைடுக்கு போயிடுவோம் சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? அன்னமய கோஷமான ஸ்தூல உடல் அஞ்சாவது கோஷத்தை தாண்டினீர்கள் கண்ணை மூடின உடனேயே. உடனேயே உள்ளே இருப்பது பிராண இயக்கங்கள் தான் அங்க தெரியும் உங்களுக்கு. அந்த பிராண இயக்கங்களை நேரடியாக பிராணனாகவே வரும். பிராணனே தான் அபானனாக மாறுகிறது, உதானனாக மாறுகிறது, சமானனாக மாறுகிறது, வியானனாக மாறுகின்றது. அப்படி மாறுகின்ற அந்த பிராண இயக்கத்துக்கு உயிர் பிரின்சிப்பிளே உடம்புக்குள்ள வந்ததும் போவதுமாக இருக்க செய்வது மனம். அந்த மனம் ஒரே ஒலிகளால் தன்னை நிரப்பிக்கொண்டு திங்கர் போல சிந்திப்பவன் போல எல்லாத்தையும் நம்ம சிந்தனை சிந்திப்பவர். நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா, என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சத்தியத்தன்மையை எதிர்க்க இருக்கிற பார்ட்டியும் சொல்றான். ஐயா நாளைக்கு நீங்க மொல்லமா முடிவு எடுத்து சொல்லுங்க ஐயா, இது வேணுமா வேணாமா, இது சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லா உடல்களும் யோசிப்பவர்களாம். ஆக்சுவலா உடலுக்கு இப்பதான் பார்த்தோம், உடலுக்கு வந்து யோசிக்கும் திறமை கிடையாது. உடல் நான் கிடையாது. உடலை யோசிக்க வைக்கும் உடலுக்குள் மூளையாக இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை பிரிக்கும் அந்த பிராண இயக்கங்களும் நான் அன்று, வென்டிலேட்டர் மிஷின் நான் அன்று. அவைகளை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கும் இந்த எண்ண ஓட்டங்கள் பலவித வேல்யூக்களாக சிந்திப்பவனாக ஒரு சரீரம் அங்கு இருக்கின்றது, மனோமய கோஷம். அதுவும் நான் அன்றுன்னு வந்துட்டீங்க. அந்த இடம் வந்து உங்களுடைய சுரூபம் வந்து மௌனம். இப்ப மூணு கோஷாவையும் நிரப்பி மௌனம் இருக்கின்றது. இதை நீங்க 24 hours பண்ணலாம். இப்ப அடுத்தது போவோம். நான்காவது கோஷம் என்ன கோஷம்? விஞ்ஞானமய கோஷம். அதற்கு என்ன கொடுத்துருக்கோம்? மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. உள்கடந்த
இந்த கீழே ஒன்னு ரெண்டு மூணு உள்கடந்த அச்சலமே நானின் சகஜ சுரூபம். சகஜ சுரூபம் அச்சலம்னா என்னங்க? ஸ்டில்னஸ்ங்க. ஆக்சுவலா நீங்க திங்க் பண்ணும்போது கூட அந்த ஒலிக்குள்ள ஃபர்ஸ்ட் இருப்பது வந்து இருப்பு. இருப்பே அறிவாக நீங்க வந்து மனோமய கோஷமாக எண்ண ஓட்டமாக உங்க திங்கராக உங்க உடலை பாவிப்பதால் அங்க வந்து உங்களுக்கு திங்கிங் தெரிகிறது. நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்டா நம்ம ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லைங்களா பதிலா? அது வந்து நம்மளுடைய சிந்தனையில் எழுந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணம் எழுந்த இடம் வந்து இருப்பு. அடிப்படையில் அது இருப்பு, வெறும் இருப்பு, தூய இருப்பு, அச்சல இருப்பு. அச்சல இருப்புன்னா உடனே ஆகாசம் அசையாம இருக்கு அந்த இருப்பை நான் பாவிக்கிறேன்னு அப்படி பண்ணிவிடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. இங்க உள்ள இருக்கிற தான் தான் வந்து ஆன்ம பொருளை தவிர பிரபஞ்சத்துல எங்கெங்க பில்டிங் பாழடைஞ்ச பங்களால எல்லாம் கூட இருக்கும் பள்ளத்தாக்கெல்லாம் ஒரு மௌனம் இருக்கும். அந்த மௌனம் எல்லாம் வந்து உங்களுடைய ஆன்ம பொருள் அன்று. அதுக்குதான் தப்பு தப்பா போறாங்க, காடு மேல மேடுகளுக்கு போறாங்க. உள்ள போக வேண்டியதுக்கு பதிலா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. அதனால வந்து இந்த விஞ்ஞானமய கோஷத்துலதான் வந்து குடிகொள்ளுகின்றது. எது குடிகொள்ளுகின்றது? அதற்கும் கீழே அறியாமை மயமாக தூக்கத்தை அனுபவித்து விட்டு எழுந்து கொண்ட நானானது புத்தியில் அப்படியே வச்சிருக்கு. நிறைய உணர்ச்சிகளை வச்சிருக்கு, இரட்டை உணர்ச்சிகளை புத்தியில. அந்த உணர்ச்சிகளுக்குள்ளெல்லாம் தன்னை வந்து அப்படியே அங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கு. இது நானு. நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் லிங்க் தான். ஒரு லிங்க் உள்ள போய் இன்னொரு லிங்க், அதுக்குள்ள போய் இன்னொரு லிங்க், அதுக்குள்ள ஒரு லிங்க், அதுக்கெல்லாம் அந்த இந்த வேர்டு புரியுதுங்களா? ப்ராம்ப்டிங் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், டிட் யூ மீன் திஸ் அப்படின்னு கூகுள் கேட்கும் சர்ச் இல்ல. உடனே ஒரு 2 லட்சம் ரிசல்ட்டை கொண்டு வந்து வைக்கும், கரெக்டா அடிச்சிட்டீங்கன்னா. அத போல அதை விட பவருங்க உள்ள. கோடானு கோடி உடல்கள்ல வாழ்ந்த நான் வந்து எங்க தங்குறாரு? விஞ்ஞானமய கோஷத்தில் தங்குறாரு. ஆனா அவருடைய சுரூபம் என்ன? உலகம் உரைக்கவே இல்லை. என்னது அது? அச்சலம், ஸ்டில்னஸ். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மௌனியா இருப்பவரை மௌனியா கூட இருக்க விட போறது இல்ல. ஏன்பா யாருப்பா இப்ப சைலண்டா பிரேக் அழுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது? யோசிக்காம, எண்ணம் வராம, எண்ணத்தை புகுத்த விடாம அப்படின்னு அவரையும் உள்ள ஒரு பார்வை பார்த்து என்ன சொல்லணும்? அச்சலமே நானின் சகஜ சுரூபம். இப்ப நீங்க அந்த தூக்கத்து கூட போக முடியாது, புரியுதா? மயக்கம் கூட வராது. வெறும் ஸ்டில், ஸ்டில்னஸோட ஐடென்டிஃபை ஆயிடுவிடுங்க. யூ வில் பிகம் ஸ்டில் விதின். பி ஸ்டில் அண்ட் ரியலைஸ் தட் யூ ஆர் காட். பைபிள் வாசகம் எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பஷ்யத் பிரம்மமயம் ஜெகத். பார்வையை, எந்த பார்வையை? இந்த விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிற பார்வையை ஞானமயமாக்கு. அப்படின்னா என்ன? அதனுடைய சுரூபம் என்ன? அச்சலம். அச்சலமாக்கி கொள்ளு, உடனே மௌனமும் சித்திக்கும். பிரபஞ்சம் திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். ஞான கண்ணாகவே, ஞான பொருளாகவே பிரபஞ்சம் திகழ்வதை பார். ஏன்னா உள்ள நீ திருஷ்டி எப்படி மாத்தறியோ அப்படிதான் உனக்கு புலப்படும். முன்னாடி ஒரே பதட்டமா இருந்தது திருஷ்டி. விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருந்தது? உணர்ச்சிகளால், உணர்ச்சி ஆர்ப்பரிப்புகளால் அல்லல் பட்டு கொண்டு இருந்தது. எல்லாத்துக்கும் ஜட்ஜு, ஜட்ஜு ஒபீனியன்ஸ், ஐடியாஸ், இன்டர்பிரிட்டேஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஹர்ட்ஸ், பாஸ்ட், எல்லாம் பாஸ்ட். Every single letter that is uttered within, thought about within, is past. Every word that you are going to speak tomorrow also is past. Because everything is past. Past only can get registered, not the real. Real is beyond registration. Stillness is beyond registration. Beyond any modification. Beyond any movement. அது சொரூபம். இதை வந்து வெளி உலகத்துல மலை, காடு, துறவு இதெல்லாம் சொல்லி கொடுக்காது. ஒய்ஃப் வந்து தடையா இருக்க மாட்டா கணவனுக்கு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு, உணர்றதுக்கு. கணவன் வந்து ஒய்ஃபுக்கு தடையா இருக்க மாட்டான். இங்க யாருக்கும் யாரும் தடையே கிடையாது. எல்லா ஃப்ரீடமும் உள் ஃப்ரீடம் தான். அதனால வந்து இது உள்ளதான் நீங்க பண்ண போறீங்க. இப்ப அடுத்தது இதுதான் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடின உடனே இந்த இது
இந்த நேமும் ஃபார்மும் தாங்கி இருக்கிற பொய் அன்னமய உடல் வந்து டிட்டாச் ஆகுது. உடனே அதை இயக்கி கொண்டிருக்கிற பிராணன்கள் அஞ்சும் டிட்டாச் ஆகுது. ஐ எம் நாட் தீஸ் பிராணாஸ், ஐ எம் நாட் தீஸ் பிராணிக் பிரின்சிபல்ஸ், அதுவும் டிட்டாச் ஆகுது. அதுக்கப்புறம் ஐ எம் நாட் திஸ் திங்கர் ஹூ இஸ் கோயிங் ஆன் ரிவால்விங் இன் தாட்ஸ், திங்கிங் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் வித் இட்ஸ் மீனிங் அண்ட் ஃபைட்டிங் விதின். இவனும் நான் கிடையாது, நான் என்னுடைய சொரூபம் மௌனம் சொன்னீங்க இல்லைங்களா. இப்போ இந்த மௌனியும் யார் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நீங்க சொல்லலாம். அச்சல உள்கடந்த அச்சல மௌன இருப்பே நான், அச்சல மௌன சகஜ சுரூபம்னான்னு சொல்லலாம், இல்லாட்டி இப்படியே சொல்லலாம், அச்சலமே நானின் சகஜ சுரூபம் ஸ்டில்னஸ். இங்கிலீஷ்ல சொல்லிக்கணும்னா சொல்லிக்கோங்க, லாங்குவேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீலோட புத்தியில ஒரு உணர்ச்சி மயமாக அடுத்த எண்ணம் உற்பத்தி ஆச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் உணர்ச்சிங்க, அதுக்கு பின்னாடி அந்த உணர்ச்சியாக அந்த உணர்ச்சி ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கிற நான் தான் வந்து அந்த உணர்ச்சியா உங்களை எழுப்ப வைக்க போகுது. ஏன் அங்க பதிஞ்சு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு மொமெண்ட்லயும் நீங்க வந்து ஃபீலரையும் வந்து அந்த உடம்பா தான் நினைக்கிறீங்க. உடம்பா நினைக்கும் போது பல்புலேருந்து லைட் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பல்புலேருந்து லைட் வரல, கரண்ட் வந்து லைட்டா மாறி அந்த டங்ஸ்டனை சூடு பண்ணி வெளிச்சமாக்கி காமிக்குது. அத போல உள்ளுக்குள்ள அறியாமை இருக்கு நம்ம கிட்ட. இந்த தேகத்துக்கு தத்தாய பிண்டம்னு பேரு. ஒரு இரும்பு குண்டை வந்து ஒரு இரும்பு ராடை நெருப்புல காய்ச்சினா நெருப்பு ராடு மாதிரியே இருக்கும். அது நெருப்பினால் அது சூடேற்றப்பட்டு குழுந்து விட்டு ஜுவாலையோட ரெட் ஹாட் ஹயன் மாதிரி இருக்கும். குளிரப்பட்டா இரும்பு பத்திரம் இருக்கும். அத போல இங்க வந்து ஆன்ம சைத்தன்யம் தான் இதை பண்றது. ஆன்ம சைத்தன்யம் இளம் சூடானது, இத ஒரு சூக்தம் சொல்லுது. சம் தாபேதி ஆபாத தலமஸ்தகன்னு சொல்லுது, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அற்புதமாக அது வந்து ஒரு உஷ்ணத்தை கொடுக்குது. அந்த வெறும் உஷ்ணம் ஆக்சுவலா மூலாதார கனல், அதுக்கு உணர்ச்சி கிடையாது, எண்ணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் இறைவன், அது எளிமையான பொருள், நீங்கா பொருள், உதியா பொருள். இதை எந்த விஞ்ஞானமும் கற்றுக் கொடுக்க முடியாது, உணர்ந்தவர் தான் உணர்த்த முடியும். இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன், நீங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், மௌனியா இருக்கிறத கிளீனா, அச்சலமே நானின் சுரூபம் சகஜ சுரூபம் ஸ்டில்னஸ் தான் நானின் சகஜ சுரூபம். பேச்சு வந்து தானே மௌனமே உன் சுரூபம்ப்பா, அசைஞ்சுதானே நானே உன், இது அச்சலமே உன்னுடைய சுரூபம்ப்பா, ஸ்டில்னஸே உன் சுரூபம்ப்பா. எதை வேணா ஃபீல் பண்ணி அங்க பாருங்க, அதுதான் உள் பார்வை. இது மூன்றாவது நிலை பார்வை. இதுல வந்து கம்ப்ளீட் ஸ்டில்னஸோட அங்க பிரவேல் ஆகும், மௌனமும் சேர்ந்து ஒரு சேர. இதை அனுபவியுங்கள், நானே கண்களை திறக்க சொல்கின்றேன், அது வரைக்கும் பண்ணுங்க. நல்லது.